ஓம் சாந்தி பனிரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபது இனிமையான குழந்தைகளே நீங்கள் அசுர வழியில் செல்வதால் வழிமாறி விட்டீர்கள் இப்பொழுது ஈஸ்வரிய வழிப்படி சென்றால் சுகதாமத்திற்கு சென்று விடுவீர்கள் கேள்வி குழந்தைகள் தந்தை மீது எந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் எதை வைக்க கூடாது பதில் நாம் தந்தை மூலமாக தூய்மையாகி நம்முடைய வீடு மற்றும் ராஜ்யத்திற்கு செல்வோம் என தந்தை மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் குழந்தைகளே இவர்கள் நோயாளியாக இருக்கிறார்கள் ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் என தந்தை கூறுகிறார் இங்கே இறக்கப்படுதல் ஆசீர்வாதம் செய்தல் போன்ற விஷயங்கள் கிடையாது குழந்தைகளாகிய உங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாற்ற நான் வந்திருக்கிறேன் இப்பொழுது எந்த பாவகர்மமும் நடக்காமல் இருப்பதற்கான செயல்களை நான் கற்பிக்கிறேன் பாடல் இன்று இல்லாவிட்டாலும் நாளை இந்த மேகங்கள் பொழியும் ஓம் சாந்தி ஆன்மீக குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள் இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என குழந்தைகள் அறிகிறீர்கள் பாபா அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார் ஆத்ம உணர்வுடன் இருக்கும் பொழுதுதான் அந்த நினைவு இருக்கும் தேக உணர்வில் வந்துவிட்டால் நினைவு இருக்காது பாபா பயணியாக வந்திருக்கிறார் என குழந்தைகள் அறிகிறீர்கள் நீங்களும் பயணியாக வந்துள்ளீர்கள் இப்பொழுது உங்களது வீட்டை மறந்துவிட்டீர்கள் பிறகு தந்தை வீட்டை நினைவுபடுத்துகிறார் மேலும் தினம்தோறும் புரிய வைக்கிறார் சதோ பிரதானமாக மாறாதவரை போக இயலாது பாபா சரியாக சொல்கிறார் என குழந்தைகளுக்கு புரிகிறது தந்தை கூட குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கொடுக்கும்போது நல்ல குழந்தைகள் அதன்படி நடக்கிறார்கள் இந்த சமயம் நல்ல வழியை கொடுக்கக்கூடிய தந்தை யாரும் இல்லை ஆகவேதான் வழிமாறி இருக்கிறார்கள் ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு தந்தைதான் அந்த கூட சில குழந்தைகள் நடப்பது இல்லை அதிசயமாக இருக்கிறது லௌகீக தந்தையின் வழிபடி நடக்கிறார்கள் அது அசுர வழியாகும் இதுவே நாடகமாகும் நீங்கள் அசுர வழிப்படி நடந்து இந்த நிலையை அடைந்துள்ளீர்கள் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் இப்பொழுது ஈஸ்வரிய வழிப்படி நடப்பதால் சுகதாமத்திற்கு சென்றுவிடலாம் அது எல்லையற்ற சொத்தாகும் தினம்தோறும் புரிய வைக்கிறார் குழந்தைகள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அனைவரும் இங்கேயே இருக்க இயலாது வீட்டில் இருந்தாலும் நினைக்க வேண்டும் இப்பொழுது நடிப்பு முடிவடைய போகிறது வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் மனிதர்கள் எவ்வளவு மறந்துவிட்டார்கள் இவர்கள் அவர்களுடைய வீடு ராஜ்யம் இதையும் கூட மறந்து போய் இருக்கிறார்கள் என கூறப்படுகிறது அல்லவா இப்பொழுது வீட்டை நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுகிறார் உங்கள் ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள் இப்பொழுது நடிப்பு முடிவடைய போகிறது நாம் திரும்ப வீட்டிற்கு செல்ல வேண்டும் மறந்து விட்டீர்களா பாபா நாடகப்படி எங்களுடைய நடிப்பு இப்படிதான் வீடு வாசலை மறந்து ஒரே அடியாக அலைந்து கொண்டிருக்கிறோம் என குழந்தைகளாகிய நீங்கள் கூறலாம் பாரதவாசிகள் தான் தங்களுடைய உயர்ந்த தர்மம் கர்மத்தை மறந்து தெய்வீக தர்மத்தையும் தெய்வீக கர்மத்தையும் தாழ்த்தி விட்டனர் இப்போது பாபா உங்களுடைய தர்மமும் கர்ம மும் இவ்வாறு இருந்தது என எச்சரிக்கை அளிக்கிறார் அங்கே உங்களுடைய கர்மங்கள் எந்த ஒரு தீங்கும் தராததாக இருந்தது கர்மம் அகர்மம் விக்கர்மத்தின் விளைவுகளை தந்தை புரிய வைக்கிறார் சத்யுகத்தில் கர்மம் தீங்கு தராததாக இருந்தது ராவண ராஜ்யத்தில் கர்மம் தீங்கு விளைவிக்கக் கூடியதாக இருக்கிறது இப்பொழுது தர்மத்தையும் கர்மத்தையும் உயர்ந்ததாக மாற்ற தந்தை வந்திருக்கிறார் எனவே இப்பொழுது ஸ்ரீமத் படி உயர்ந்த கர்மத்தை செய்ய வேண்டும் எந்த ஒரு கீழான கர்மத்தையும் செய்து யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது இது ஈஸ்வரிய குழந்தைகளுடைய வேலை கிடையாது என்ன கட்டளை கிடைக்கிறதோ அதன்படி நாம் நடக்க வேண்டும் தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் சுத்தமான உணவை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஒருவேளை வேறு வழி இல்லை என்றால் தந்தையிடம் ஆலோசனை கேளுங்கள் வேலை செய்யும் இடங்களில் சிறிது சாப்பிட வேண்டியிருக்கிறது என தந்தை புரிந்து கொள்கிறார் நீங்கள் யோக பலத்தினால் ராஜ்யத்தை உருவாக்குகிறீர்கள் தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக மாற்றுகிறீர்கள் என்றால் உணவை தூய்மைப்படுத்துவது பெரிய விஷயமா வேலை செய்ய வேண்டும் விட்டால் அனைத்தையும் விட்டுவிட்டு இங்கேயே வந்து இருக்க வேண்டும் என்பது கிடையாது எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள் இவ்வளவு பேரும் இங்கே இருக்க இயலாது அனைவரும் இல்லற காரியங்களில் இருக்க வேண்டும் நான் ஆத்மா தந்தை நம்மை தூய்மையாக்கி தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார் பிறகு ராஜ்யத்தில் வருவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது ராவணனுடைய தேசமாகும் நீங்கள் நாடகப்படி முற்றிலும் அழுக்காகி விட்டீர்கள் இப்பொழுது நான் உங்களை எழுப்புவதற்காக வந்திருக்கிறேன் ஸ்ரீமத் படி செல்லுங்கள் என தந்தை கூறுகிறார் எவ்வளவு பின்பற்றுகிறீர்களோ அவ்வளவு உயர்ந்தவர் ஆவீர்கள் பாபா நம்மை சொர்க்கத்திற்கே அதிபதியாக மாற்றுகிறார் அவரை மறந்துவிட்டோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் இப்போது தந்தை நம்மை திருத்துவதற்காக வந்துள்ளார் என்றால் நன்கு திருந்த வேண்டும் அல்லவா மகிழ்ச்சி அடைய வேண்டும் எல்லையற்ற தந்தை கிடைத்திருக்கிறார் குழந்தைகளிடம் ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுக்குள் கொள்வது போல உங்களிடம் பேசுகிறார் அவரும் ஆத்மா தான் பரமாத்மா அவருக்கும் நடிப்பு இருக்கிறது ஆத்மாக்களாகிய நீங்களும் நடிகர்களே உயர்ந்ததிலும் உயர்ந்ததில் இருந்து தாழ்ந்ததிலும் தாழ்ந்ததான நடிப்பும் இருக்கிறது பக்தி மார்க்கத்தில் அனைத்தும் ஈஸ்வரனை செய்கிறார் என மனிதர்கள் பாடுகிறார்கள் நோயாளிகளை சரி செய்வது என்னுடைய நடிப்பு இல்லை தூய்மையாக மாறினால்தான் நீங்கள் வீட்டிற்கு செல்ல முடியும் ராஜ்யத்திற்கும் போக முடியும் வேற எந்த நம்பிக்கையையும் வைக்காதீர்கள் இவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றனர் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் இல்லை ஆசிர்வாதம் கிருபை போன்ற விஷயங்கள் என்னிடம் எதுவும் இல்லை அவை வேண்டும் என்றால் சாது சந்நியாசியிடம் செல்லுங்கள் ஓ பதித பாவனா வாருங்கள் வந்து எங்களை தூய்மை ஆக்குங்கள் தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என நீங்கள் என்னை அழைத்தீர்கள் நான் உங்களை விஷ கடலிலிருந்து அழைத்து செல்கிறேன் பிறகு நீங்கள் விஷக்கடலில் ஏன் மாட்டிக்கொள்கிறீர்கள் என தந்தை கேட்கிறார் பக்தி மார்க்கத்தில் உங்களுடைய நிலை இப்படி ஆகிவிட்டது ஞானம் பக்தி உங்களுக்காகவே சன்னியாசிகள் கூட ஞானம் பக்தி வைராகியம் என்கின்றனர் ஆனால் அதனுடைய பொருளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை இப்பொழுது உங்களுடைய புத்தியில் ஞானம் பக்தி பிறகு வைராகியம் என்பது இருக்கிறது எனவே எல்லையற்ற வைராகியத்தை கற்பிக்கக்கூடியவர் தேவை இது சுடுகாடு என பாபா புரிய வைத்துள்ளார் இதன் பிறகு சொர்க்கமாக வேண்டும் அங்கே ஒவ்வொரு செயலும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது தந்தை உங்களுக்கு பாவ கர்மங்கள் நடக்காத அளவிற்கு கர்மங்களை கற்பிக்கிறார் யாருக்கும் துக்கம் அளிக்காதீர்கள் தூய்மையற்றவர்களின் உணவை சாப்பிடாதீர்கள் விகாரத்தில் ஈடுபடாதீர்கள் இதில்தான் அபலைகள் மீது கொடுமை இழைக்கப்படுகிறது மாயை எவ்வாறு தடையை ஏற்படுத்துகிறது என்பதை பார்த்துக்கொண்டே இருக்கிறீர்கள் இது அனைத்தும் குப்தமாகும் அசுரர்களுக்கும் தேவதைகளுக்கும் இடையே யுத்தம் நடந்தது என்கிறார்கள் பிறகு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலும் யுத்தம் நடந்தது என்கிறார்கள் இப்பொழுது போர் என்பது ஒன்றுதான் நான் எதிர்காலத்தில் ஒரு பிறவிகளுக்காக உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் என தந்தை புரிய வைக்கிறார் இது மரண உலகம் ஆகும் மனிதர்கள் நாராயணருடைய கதையை கேட்டு வந்துள்ளனர் எந்த நன்மையும் இல்லை இப்பொழுது நீங்கள் உண்மையான கீதையை கூறுகிறீர்கள் நீங்கள் உண்மையான ராமாயணத்தை கூட கூறுகிறீர்கள் ஒரு ராமர் சீதையின் விஷயம் இல்லை இந்த சமயம் முழு உலகமும் இலங்கையாக இருக்கிறது நாலாபுரமும் தண்ணீர் இருக்கிறது அல்லவா இது எல்லையற்ற இலங்கையாகும் இதில் ராவணனுடைய ராஜ்ஜியம் இருக்கிறது ஒரு தந்தைதான் மணவாளன் மற்ற அனைவரும் மணப்பெண்கள் இப்பொழுது தந்தை உங்களை ராவண ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கிறார் இது சோகவனம் ஆகும் சத்யுகம் சோகம் இல்லாத தோட்டம் என சொல்லப்படுகிறது அங்கு துன்பம் துயரம் எதுவுமே இல்லை இந்த சமயம் எல்லா இடத்திலும் துன்பம்தான் ஒருவர் கூட சோகமற்றவர் கிடையாது அசோகா ஹோட்டல் என பெயர் வைக்கின்றனர் இந்த சமயம் முழு உலகமும் எல்லையற்ற ஹோட்டல் என புரிந்து கொள்ளுங்கள் சோகத்தின் ஹோட்டலாக இருக்கிறது மனிதர்கள் உண்ணுதல் அருந்துதல் அனைத்தும் விலங்குகளைப் போல இருக்கிறது உங்களை தந்தை எங்கே அழைத்து செல்கிறார் பாருங்கள் உண்மையிலும் உண்மையான அசோகவனம் சத்தியுகத்தில்தான் இருக்கிறது எல்லைக்கு உட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்டதன் வித்தியாசத்தை தந்தை தான் தெரிவிக்கிறார் குழந்தைகளாகிய உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி இருக்க வேண்டும் தந்தை நம்மை படிக்க வைக்கிறார் என அறிகிறீர்கள் அனைவருக்கும் வழிகாட்டுதல் கண் பார்வையற்றவர்களுக்கு ஒன்று கோலாக இருத்தல் போன்றவை நம்முடைய வேலையாகும் சித்திரங்கள் கூட உங்களிடத்தில் இருக்கிறது இது இந்த நாடு என பள்ளிக்கூடங்களில் சித்திரங்களை வைத்து புரிய வைக்கப்படுகிறது அதுபோல நீங்கள் ஆத்மா ஷரீரம் அல்ல என்பதை புரிய வைக்கிறீர்கள் ஆத்மாக்கள் சகோதரர்கள் எவ்வளவு எளிதான விஷயங்களை கூறுகிறீர்கள் நாம் அனைவரும் சகோதரர்கள் என கூறுகிறீர்கள் நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள் சகோதரர்கள் அல்லவா என தந்தை கூறுகிறார் இறை தந்தை என்று சொல்கிறீர்கள் அல்லவா ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது சகோதரன் சகோதரி ஆகிறீர்கள் நாம் சிவ தந்தையின் குழந்தைகள் அனைவரும் சகோதரர்கள் ஆவர் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் சகோதரன் சகோதரிகள் ஆவர் நாம் தாத்தாவிடமிருந்து சொத்து அடைய வேண்டும் எனவே தான் நினைக்கிறார்கள் இந்த குழந்தையை கூட நான் என்னுடையவனாக மாற்றியிருக்கிறேன் அதாவது இவருக்குள் பிரவேசமாகி இருக்கிறேன் இந்த விஷயங்கள் அனைத்தையும் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் குழந்தைகளே இப்பொழுது புதிய தெய்வீக இல்லற மார்க்கம் உருவாகிக் கொண்டு இருக்கிறது என தந்தை கூறுகிறார் நீங்கள் பிகே அனைவரும் சிவ தந்தையின் வழிப்படி நடக்கிறீர்கள் பிரம்மா கூட அவருடைய வழிப்படி நடக்கிறார் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் மேலும் அனைத்து உறவுகளிலிருந்தும் விடுபடுங்கள் என தந்தை கூறுகிறார் எட்டு மணி நேரம் நினைவு செய்ய வேண்டும் மீதம் பதினாறு மணி நேரம் ஓய்வு வேலை போன்ற எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள் நான் தந்தையின் குழந்தை என்பதை மறக்காதீர்கள் இங்கேயே வந்து ஹாஸ்டலில் தங்க வேண்டும் என்பதும் கிடையாது இல்லை இல்லறத்தில் குழந்தைகளுடன் இருக்க வேண்டும் தந்தையிடம் வருவது புத்துணர்வு அடைவதற்காக ஆகும் மதுரா பிருந்தாவனத்தில் மதுவனத்தின் காட்சி காண்பதற்காக செல்கின்றனர் சிறிய மாடல் அமைக்கப்பட்டு இருக்கிறது இப்பொழுது இந்த எல்லையற்ற விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் சிவ தந்தை பிரம்மா மூலமாக புதிய உலகை படைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறார் நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் வாரிசுகள் குமார் பிரம்மா குமாரிகளிடம் விகாரங்களின் விஷயம் இருக்க முடியாது துறவிகளின் சீடர்கள் ஆகின்றனர் அவர்கள் துறவர உடையை அணிந்து கொண்டால் பெயர் மாறி விடுகிறது இங்கே கூட நீங்கள் தந்தையினுடையவராகிவிட்டீர்கள் என்றால் தந்தை பெயர் வைத்தார் அல்லவா எவ்வளவு பேர் பட்டியில் இருந்தனர் இந்த பட்டியை பற்றி யாருக்கும் தெரியவில்லை சாஸ்திரங்களில் என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறது மீண்டும் இவ்வாறே நடக்கும் இப்பொழுது உங்களுடைய புத்தியில் சிருஷ்டி சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது தந்தை தரிசன சக்கரதாரி அல்லவா சிருஷ்டியின் முதல் இடை கடையை அறிந்துள்ளார் பாபாவிற்கு ஷரீரம் இல்லை உங்களுக்கு ஸ்தூல ஷரீரம் இருக்கிறது அவர் பரமாத்மா ஆவார் ஆத்மா சுய தரிசன சக்கரதாரி அல்லவா இப்பொழுது ஆத்மாவிற்கு எப்படி அலங்காரம் செய்வது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா இது எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் ஆகும் உண்மையில் நான் சுயதரிசன சக்கரதாரி என பாபா கூறுகிறார் ஆத்மாவில் அனைத்து சிருஷ்டி சக்கர ஞானமும் வந்துவிடுகிறது என நீங்கள் அறிகிறீர்கள் பாபா கூட பரம்தாமத்தில் இருக்கக்கூடியவர் நாமும் அங்கே இருக்கக்கூடியவர்கள் குழந்தைகளே நானும் சுயதரிசன சக்கரதாரி நான் பாவனன் உங்களிடம் வந்திருக்கிறேன் என தந்தை தனது அறிமுகத்தை கொடுக்கிறார் தூய்மையற்ற நிலையிலிருந்து பரிசுத்தமாக்குங்கள் விடுவியுங்கள் என்பதற்காகவே என்னை அழைத்தீர்கள் அவருக்கு ஷரீரம் இல்லை அவர் பிறப்பு இறப்பிற்கு அப்பாற்பட்டவர் பிறவி எடுக்கிறார் ஆனால் தெய்வீகமானது சிவஜெயந்தி அல்லது சிவராத்திரி கொண்டாடுகிறார்கள் எப்பொழுது இரவு முடிகிறதோ அப்பொழுது பகலாக மாற்றுவதற்காக நான் வருகிறேன் என தந்தை கூறுகிறார் பகலில் ஓரு பிறவிகள் பிறகு இரவில் அறுபத்தி மூன்று பிறவிகள் என ஆத்மாதான் விதவிதமாக பிறவி எடுக்கிறது இப்பொழுது பகலிலிருந்து இரவிற்கு வந்துள்ளீர்கள் மீண்டும் பகலுக்கு செல்ல வேண்டும் உங்களை சுயதரிசன சக்கரதாரியாக மாற்றியிருக்கிறார் இந்த சமயம் என்னுடைய நடிப்பு இருக்கிறது உங்களையும் சுயதரிசன சக்கரத்தை சுற்றுபவராக மாற்றுகிறேன் பிறகு நீங்கள் மற்றவர்களை மாற்றுங்கள் எப்படி எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கிறீர்கள் அந்த எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரம் புரிய வைக்கப்படுகிறது முன்பு உங்களுக்கு இந்த ஞானம் இருந்ததா முற்றிலும் இல்லை அறியாமையில் இருந்தீர்கள் தந்தை சுயதரிசன சக்கரதாரி அவருக்கு ஞானக்கடல் என்று பெயர் என முக்கியமான விஷயத்தை தந்தை புரிய வைக்கிறார் அவர் சத்தியமானவர் சைத்தன்யமானவர் குழந்தைகளாகிய உங்களுக்கு சொத்து கொடுத்து கொண்டு இருக்கிறார் பாபா தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள் என குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் உப்பு தண்ணீர் போல ஆகாதீர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மேலும் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் தந்தையை அனைவரும் மறந்து இருக்கின்றனர் இப்பொழுது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என தந்தை கூறுகிறார் நிராகார ஆத்மாக்கள் முன்பு நிராகார பகவான் கூறுகிறார் உண்மையில் நீங்கள் நிராகாரமானவர்கள் பிறகு சாக்காரியாகிறீர்கள் உடல் இல்லாமல் ஆத்மா எதுவும் செய்ய இயலாது ஆத்மா உடலிலிருந்து போய்விட்டால் எந்த ஒரு அசைவும் ஏற்படாது ஆத்மா உடனே சென்று இன்னொரு உடலில் தனது நடிப்பை நடிக்கிறது இந்த விஷயங்களை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் உள்ளுக்குள் சிந்தியுங்கள் ஆத்மாக்களாகிய நாம் தந்தையிடமிருந்து சொத்தை அடைகிறோம் சத்தியுகத்தின் சொத்து கிடைக்கிறது நிச்சயம் தந்தை பாரதத்திற்கு சொத்து அளித்திருக்கிறார் எப்பொழுது சொத்து கொடுத்தார் பிறகு என்ன நடந்தது மனிதர்களுக்கு இது எதுவும் தெரியவில்லை இப்பொழுது தந்தை அனைத்தையும் தெரிவிக்கிறார் குழந்தைகளாகிய உங்களைதான் தரிசன சக்கரதாரியாக ஆக்கியிருக்கிறார் பிறகு நீங்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுக்கிறீர்கள் மீண்டும் நான் வந்திருக்கிறேன் எவ்வளவு எளிதாக புரிய வைக்கிறார் தந்தையை நினைவு செய்யுங்கள் மேலும் இனிமையாக மாறுங்கள் குறிக்கோள் எதிரில் இருக்கிறது பாபா வழக்கறிஞர்களுக்கெல்லாம் வழக்கறிஞராக இருக்கிறார் அனைத்து சண்டை சச்சரவுகளிலிருந்து விடுவிக்கிறார் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளுக்குள் அதிகமான மகிழ்ச்சி இருக்க வேண்டும் நாம் பாபாவின் குழந்தைகளாகி இருக்கிறோம் பாபா சொத்து கொடுப்பதற்காக நம்மை தத்தெடுக்கிறார் இங்கே நீங்கள் சொத்து அடைவதற்காக வருகிறீர்கள் குழந்தைகளை பார்த்து கொண்டாலும் புத்தி பாபா மற்றும் ராஜ்யத்தின் புறம் இருக்க வேண்டும் என கூறுகிறார் படிப்பு எவ்வளவு எளிதாக இருக்கிறது தந்தை உங்களை உலகிற்கே அதிபதியாக ஆக்குகிறார் அவரை நீங்கள் மறந்து போகிறீர்கள் முதலில் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஞானத்தை பாபா சங்கம யுகத்தில்தான் குடிக்கிறார் ஏனென்றால் சங்கம யுகத்தில்தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மை ஆகிறீர்கள் நல்லது இனிமையிலும் இனிமையான ஆன்மீக வாய் வழி பிறந்த பிராமண குல பூஷணர்கள் தேவதைகளை விட உயர்ந்த குலத்தவர்கள் நீங்கள் பாரதத்திற்கு மிக உயர்ந்த சேவை செய்கிறீர்கள் இப்பொழுது மீண்டும் நீங்கள் பூஜை கோரியவர் ஆகிவிடுவீர்கள் இப்பொழுதும் பூஜாரியிலிருந்து பூஜைக்கு உரியவராகவும் சோழியிலிருந்து வைரமாகவும் மாற்றிக்கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும் தாரணைக்கான முக்கிய சாரம் முதலாவது இப்பொழுது ஸ்ரீமத் படி ஒவ்வொரு காரியமும் உயர்ந்ததாக செய்ய வேண்டும் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது கூடாது தெய்வீக குணங்களை கடைபிடிக்க வேண்டும் தந்தையின் கட்டளைப்படிதான் நடக்க வேண்டும் இரண்டாவது எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க சுய தரிசன சக்கரத்தை சுற்ற வேண்டும் ஒரு பொழுதும் உப்பு தண்ணீர் போல ஆகக்கூடாது அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் மிக மிக இனிமையாக மாற வேண்டும் வரதானம் எப்பொழுதும் சுகங்களின் கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய உள்நோக்குத் தன்மையுடையவர் ஆகுக விளக்கம் அந்தர்முகி சதா சுகி என சொல்லப்படுகிறது எந்த குழந்தைகள் உள்நோக்குத் ஆகுக என்ற வரத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தந்தைக்கு சமமாக எப்பொழுதும் சுகத்தின் கடலில் மூழ்கியிருப்பார்கள் சுகம் தரும் வள்ளலின் குழந்தைகள் தாங்களும் சுகம் தருபவர் ஆகிவிடுகிறார்கள் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சுகத்தின் பொக்கிஷத்தை பகிர்ந்தளிக்கிறார்கள் ஆகவே இப்பொழுது உள்நோக்குத் தன்மையுடையவராகி அந்த மாதிரி முழுமை பெற்ற மூர்த்தியாகி விடுங்கள் உங்களிடம் யார் எந்த பாவனையுடன் வந்தாலும் தங்களின் பாவனையை நிறைவேற்றிக் கொண்டு செல்ல வேண்டும் எப்படி தந்தையின் பொக்கிஷத்தில் கிடைக்காத பொருள் என்று எதுவும் இல்லையோ அதுபோல நீங்களும் கூட தந்தைக்கு சமமாக அனைத்தும் நிறைந்தவர் ஆகுங்கள் ஸ்லோகன் ஆன்மீக பெருமிதத்தில் என்றால் ஒரு பொழுதும் அபிமானத்தின் உணர்வு வராது ஓம் சாந்தி